இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் பெறுவது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர் பயன்படுத்தி வரும் மக்களுக்கு வழங்கப்படும் மானியம் குறித்த இந்த புதிய தகவலை அரசாங்கம் பார்த்திங்கன்னா தற்போது வெளியிட்டுள்ளது. இதன்படி பார்த்திங்கன்னா, மத்திய அரசின் உஜ்வலா யோஜனா திட்டத்தின் கீழ் பெறப்பட்டு வந்த மானியத் தொகை பார்த்திங்கன்னா அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சாமானிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கேஸ் சிலிண்டர் மானியம் குறித்த தகவலும் மானியத் தொகையை பொதுமக்கள் தடையில்லாமல் பெற என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். மத்திய அரசு அறிமுகம் செய்து மக்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்து வரும் உஜ்வலா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியத் தொகை பார்த்திங்கன்னா கடந்த மாதம் வந்து உயர்த்தப்பட்டது. இதற்கான அதிகாரப்பூர்வ தகவலின்படி மார்ச் 2024 வரை மட்டுமே மானியத் தொகை வழங்கப்படும் என்று கூறிய இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, தற்போது வந்து மார்ச் 2025 வரை இதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இது பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. உஜ்வலா யோஜனா திட்ட பயனாளர்களுக்கு வந்து 12 மாதங்களுக்கான சிலிண்டர் மானியத் தொகை வந்து ₹350 அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் உஜ்வலா திட்டத்தில் இல்லாத கேஸ் சிலிண்டர் பயனர்களுக்கு பார்த்திங்கன்னா ₹50 வரை சிலிண்டர் மானியத் தொகை மாதம் தவறாமல் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உஜ்வலா திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் சிலிண்டர் வாங்கிறது 12 மாதங்களும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 350% 12 மாதங்களுக்கு வந்து 4500 ரூபாய் வரை உங்களுக்கான சிலிண்டர் மானியம் கிடைக்கும். ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் பயனாளரும் எவ்வளவு மானியத் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது என்பதை வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மானியம் பெறுபவர்கள் தொடர்ந்து சிலிண்டருக்கான மானியம் பெறுவதற்கு வந்து இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கேஸ் ஏஜென்சிலே போய்ட்டு இதற்கான ஃபார்ம் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இகேஒய்சி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண தான் மானியம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உஜ்வலா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் வாங்கியிருந்தால் மட்டுமே 350 ரூபா மானியம் கிடைக்கும். உஜ்வலா திட்டத்தில் வாங்கலைன்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் தான் மானியம் கிடைக்கும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு சிலிண்டர் மானியம் வருதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதற்கு பார்த்தீங்கன்னா கேஸ் ஏஜென்சிக்கான கன்சியூமர் நம்பர் தெரியணும். அப்படி இல்லைனா உங்களுடைய கேஸ் ஏஜென்சி கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் இருக்கணும். அது இருந்தால் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாய் கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு மை எல்பிஜி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாய் கம்ப்ளீட்டாக இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். லோடாய் கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கேஸ் உடைய நேம் எல்லாம் ஷோகும். பாரத் கேஸ், ஹச்பி கேஸ். நான் வந்து இந்தியன் கேஸ் செலக்ட் பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு சேம் மெத்தடாக தான் இருக்கும். மற்ற 2 கேஸும் நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியன் கேஸ் டேரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு எல்பிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பாகல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப் கேட்டகிரின் வந்து சப்சிடி நாட் ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எல்பிஜி ஐடி தெரிஞ்சால் அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட எல்பிஜி கூட லிங்க் இருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ், பின்கோட் நம்பர் இந்த மாதிரி எல்லா டீட்ஸுமே ஷோ ஆகும். அடுத்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் இருக்கும். அதுக்கீழே ஆர்டர் நம்பர், ஆர்டர் பண்ண டேட், நீங்கள் எவ்வளோ சிலிண்டர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு சிலிண்டர் டெலிவரியான டேட், சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஷ் மொமோ நம்பர், கேஷ் மொமோ டேட், எல்லா டீட்ஸுமே இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக சப்சிடி செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தற்போது 330 ரூபாய் வாங்கினீங்கன்னா நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தால் தான் வரும். அதே சமயத்தில் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து சிலிண்டர் மானியம் பெற முடியும். உங்களுக்கு சிலிண்டர் மானியம் குறைவாக வந்தாலும் நீங்கள் இகேஒய்சி கண்டிப்பாக அப்டேட் பண்ணிருக்கணும். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.